வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் காலை வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூன் 17 வியாழக்கிழமை காலை 8 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் உருவாகி கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் காற்று சுழற்சி கடலுடன், அதாவது கடலுக்கும் தரைக்குமாக இணைந்த ஒரு காற்று சுழற்சி, அதாவது கடலில் பாதி தரையும் பாதி தரையில் பாதியாக ஒடிசா மேற்கு வங்கத்தில் நீடித்து கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சி தற்பொழுது முன்னேறி கொண்டிருந்த காற்று சுழற்சியை சற்று இணைக்கும் விதமாக அமைந்த வண்ணம் தற்பொழுது காற்றை தொடர்ந்து மேற்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது. நாம் அறிவித்தபடியே கோவாவை மையமாக வைத்து மங்களூருக்கும் ரத்னகிரிக்கும் இடையில் காற்று முழுமையாக ஈரக்காற்று நுழைந்து சென்று கொண்டிருக்கிற போதிலும், நாம் அறிவித்தபடியே தமிழகத்தின் முதலிடத்தை இந்த மழை, அதாவது தமிழகத்தில் பெய்யக்கூடிய மழை முதலிடத்தை பிடிப்பது நீலகிரி மாவட்டம் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் நீலகிரி மேற்கு மற்றும் தெற்கு சரிவு அவலாஞ்சி பகுதியில் நேற்று 13 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது. இரண்டாம் இடத்தை வால்பாறை பிடிக்கும் என்றும், வால்பாறை அடுத்த இடத்தை பிடித்து சென்ற 10 சென்டிமீட்டர் மேல் மழை பெய்திருக்கிறது. அதேபோல் மூன்றாம் இடம் தேனி, பாலக்காட்டு, கணவாய் பகுதி, அடுத்த இடத்தை திருநெல்வேலி, அடுத்த தென்காசி திருநெல்வேலி, அடுத்தது கன்னியாகுமரி என்றபடி சரியாக நாம் எதிர்பார்த்தபடியே மழை பெய்தது. இன்றைய பொறுத்தவரைக்கும், இன்று 17ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து மேற்கு காற்று நுழைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால சாரல் மழை தொடரும். இதன் காரணமாக நாம் 17ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட இந்த வெப்ப சன்னமழை 20ஆம் தேதியிலிருந்து தான் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 19ஆம் தேதி காற்று சுழற்சி, இப்பொழுது கரை கடந்த காற்று சுழற்சி இரண்டும் ஒன்றிணைந்து தரைப்பகுதியில் சற்று தீவிரமாகவே வங்கக்கடலை நோக்கி காற்றை ஈர்த்து வட இந்தியாவின் நேபாள பகுதி வரைக்கும், அதாவது உத்தரப்பிரதேசத்தின் நேபாள எல்லைப்பகுதி வரைக்கும் காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால 20ஆம் தேதி வரைக்குமே இந்த காற்றோட வேகம் தொடரும். இன்று வரை காற்றோட வேகம் நேற்றை விட சற்று குறைவாக இருந்தாலும், படிப்படியாக 20ஆம் தேதிக்கு பிறகுதான் காற்றோட வேகம் குறைந்து நிற்காவிட்டாலும், 35-30 கிலோமீட்டர் வேகத்தில் வெப்பசலனமழையை உருவாக்கும் விதமாக, மேற்கு காற்று ஈரக்காற்றை கொண்டு வரும் விதமாக, இது தென்மேற்கிலிருந்து வடமேற்கு திசையை நோக்கி, மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி வெப்பசலனமழையை கொண்டு வரும் விதமாக மேற்கு காற்று அமைந்து 20ஆம் தேதிக்கு மேல் தமிழகத்தில் வெப்பசலனமழை தொடங்கும். அதுவரை மேற்கு காற்று பலமாக இருக்கும். வழக்கமாக வந்து கொண்டிருக்கூடிய சாரல், பொள்ளாச்சி, நெகமம், உடுமலைப்பேட்டையோட முக்கோணம் வரைக்கும் இந்த சாரல் வரும். திருமூர்த்தி, அமராவதி, ஆனமலை மற்றும் வால்பாறை, அது நம்ம வழக்கமாக எதிர்பார்த்தது தான், முதலிடம் நீலகிரி மாவட்டம் தான் தொடர்ந்தோம். இந்த சுற்றின் மழை 20ஆம் தேதி வரை நீடிக்கும். 19 சிஸ்டமும் இணைந்து 22ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சமாக குறைஞ்சாலும், 20ஆம் தேதி வரைக்கும் தீவிரம் இருக்கும். 22ஆம் தேதி வரைக்கும் காற்று படிப்படியாக குறைந்து நிற்கும். வெப்பசலன மழைக்கு சாதகமாக காற்று 35-25 என்ற அளவில் மேற்கு காற்று வந்து கொண்டிருக்கும். 22ஆம் தேதிக்கு மேல் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மழை தொடர்ந்து இன்றும் 17ஆம் தேதி, நாளை 18ஆம் தேதியும், மறுதினம் 19ஆம் தேதியும் பாலக்காட்டு, கணவை முதலிடம், நீலகிரி மேற்கு பகுதி, அவலாஞ்சி பகுதி, தெற்கு சரிவு, எமரால்டு பகுதி. நான் வரைபடம் இன்று அனுப்புகிறேன். நீலகிரி மாவட்டத்தின் சிறப்பு வாய்ந்த மழை பொழிவுக்கு காரணமாக அமையக்கூடிய இயற்கை அமைப்பை இன்று வரைபடத்தில் தயாரித்து கொண்டிருக்கிறேன். மாலை அறிக்கையிலோ அல்லது நாளை காலை அறிக்கையிலோ இணைத்து அனுப்புகிறேன். அதேபோல் வால்பாறை சுற்று வட்டாரத்தின் இயற்கை அமைப்பு, அதன் மழை பொழிவு காரணம் போன்றவையெல்லாம் தயாரித்து கொண்டிருக்கிறேன். மாலை அல்லது நாளை அனுப்புகிறேன். அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்தின் மழை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். அளவில் சற்று குறைந்தாலும் மழை இருக்கும். வால்பாறையில் அளவு சற்று குறைந்தாலும் மழை தொடரும். அதேபோல் பாலக்காட்டு கணவாயில் மிதமான மழையாக பெய்தது லேசான மழையாக மாறி, பிறகு சாரல் மழையாக மாறி சாரலாக தொடர்ந்து 20 தேதி வரைக்கும் நீடிக்கும். அதான் அவ்வப்பொழுது சாரல் எட்டும். இது வந்து சாரல் வந்து பொள்ளாச்சி தெற்கு மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு, அதாவது திருமூர்த்தி, தளி பகுதி வரைக்கும் சாரல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, சாரல் துளியாக. அதேபோல் தேனி, கம்மம்பள்ளத்தாக்கு, போடிமெட்டு பகுதியிலையும் சாரல் எட்டும். தென் மாவட்டங்களின் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலையும் சாரல் துளியாக எட்டும். பெரிய மழையாக இருந்தால் கூட சாரலாக வரும்.
இந்த சுற்றின் மழை அந்த இடத்துல தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியில் இந்த சாரல் துளி தூரல் துளி தான். அதுக்கு கூடுதலாக இப்பொழுது இந்த 20ஆம் தேதிக்குள் எதிர்பார்க்க முடியாது. இருந்த போதிலும் 20ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய வெப்ப சலன மழை, தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்த வெப்ப சலன மழை, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று மெல்ல நகரும் காற்றாக வெப்பநிலையை உயர்த்தும் தரைப்பகுதியில் அந்த ஈரத்தை மேலெழுப்பி கடற்காற்று கிழக்கு காற்று சந்தித்து குவித்து மேற்கே உருவாகும் மழை கிழக்கே வந்து நள்ளிரவில் வரைக்கும் ஆங்காங்கே பெய்யும் வாய்ப்பு 20ஆம் தேதிக்கு மேல் ஏற்பட இருக்கிறது. 20, 21 விட 22, 23, 24, 25ஆம் தேதிகளில் சற்று கூடுதல் பரப்பில் தமிழகம் எங்கும் காற்று பகுதி என்று 2 இடத்தை ஒதுக்கியிருக்கேன். அதாவது இந்த தாராபுரத்திற்கு கிழக்கே தொடங்கி திருச்சியோட கரூர் மாவட்ட எல்லை வரைக்கும் தொட்டியம் முசிறி வரைக்கும் வச்சுக்கலாம், இது வரைக்கும் உள்ள பகுதி காற்று பகுதி. அது கரூர் மாவட்ட காவிரி கரைக்கு தெற்கே அப்படியே பார்த்திங்கன்னா பழனிக்கு வடக்கே, பழனி கூட வெப்பசலன மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அம்பிளிகைக்கு வடக்கே உள்ள பகுதி, அம்பிளிகைக்கும் அரவக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியை தவிர்த்து என்று சொன்னால் மனவேதனை படாதீர், உங்களுக்கும் மழை இருக்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று மேலும் குறையும் பட்சத்தில் ஒரு நாள் நிசப்தமாக மாறும், மேலும் காற்றோட வேகம் 10-5 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் சில நாட்கள் குறைந்திருக்கும் பொழுது அங்கேயும் மழை கிடைக்கும், காற்று பகுதிக்கும் மழை உண்டு. ஆனால் இப்பொழுது நாம் காற்று பகுதியை ஒதுக்குகிறேன் என்று வேதனையோ வருத்தமோ படாதீர் தயவுசெய்து. இந்த சுற்று இந்த 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அதாவது 22, 23, 24, 25 தான் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். 20 to 25 பெய்யக்கூடிய மழை இந்த காற்று பகுதி நீங்களாக, அதே போல் திசையன் மலையிலிருந்து ராமேஸ்வரம் இடைப்பட்ட காற்று பகுதி நீங்களாக, தென் மாவட்டத்தில் கயத்தாருக்கும் மழை கொடுக்கும் வகையில் அந்த அமைப்பு அமைய இருக்கிறது. கயத்தாறு கோவில்பட்டிக்கும் தென் மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும். எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டால் தென் மாவட்டங்களில் மழை கிடைக்காது. ஆனால் வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றோட வேகம் குறைகிற காரணத்தினால இப்பொழுது கன்னியாகுமரியில் தூறல் விழுகிறது, அப்புறம் அந்த தூறலும் இல்லாமல் போகும், வெப்ப சரணமழையாக மாறும் என்கின்ற அமைப்பின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கும் அதாவது காற்று பகுதி தவிர என்று தெரிவித்து வரைபடம் இணைத்திருக்கிறேன் பாருங்கள். அதாவது கொடைக்கானல் மலை நீலகிரி மலைக்கு கிழக்கு பகுதியில் சிறந்த மழை அடிக்கடி கிடைக்கும், வட மாவட்டங்கள்லேயும் கிடைக்கும், புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள்லேயும் சிறந்த மழை கிடைக்கும், அதே போல் டெல்டா மாவட்டங்கள்லேயும் சிறந்த மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள் வழக்கமாக எப்பொழுதும் கிடைக்காத மழை இந்த ஆண்டு கூடுதலாக கிடைக்கும் என்ற அமைப்பை ஏற்படுத்த இருக்கிறது. தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். ஓரிரு நாட்கள் 20ஆம் தேதிக்கு மேல், 20ஆம் தேதியே உங்களுக்கு பெய்யாது, 23, 24, 25 தேதிகளிலே கிடைக்கும். 20ஆம் தேதியிலிருந்து எதிர்பாருங்கள். இன்று நாளை ஒரு சில இடங்களில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, 1-2 இடங்களில் பெய்யலாம். அது பெரும்பாலும் இந்த கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களின் மழை மறைக்கும் பகுதி என்று நான் ஏற்கனவே அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியில் மட்டும் ஒரு சில இடங்கள் இருக்கும். உறுதியான மழை என்பது 20ஆம் தேதிக்கு மேல், வெப்பசலன மழை என்பது 20ஆம் தேதிக்கு மேல், உறுதியான மழை என்பது 22லிருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே அறிவித்தது தான், ஆகஸ்ட்டில் தான் தீவிரமடையும், செப்டம்பரில் சிறந்த மழை இருக்கிறது. ஆகஸ்ட் 3க்கு மேல் மெல்ல அணைகளுக்கு நீர் வரத்து கூடும், ஆகஸ்ட் 2 செப்டம்பரில் சிறந்த மழை கிடைக்கும் அணைகளெல்லாம். அதாவது இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிற அணை மட்டம் உயரும், திறக்காமல் இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பும் நிச்சயமாக ஆகஸ்ட் செப்டம்பரில், அது கவலை வேண்டாம். பொள்ளாச்சி போன்ற தென்மேற்கு பருவக்காற்று பயன்பெறக்கூடிய இடத்துல சரியாக மழை கிடைக்கவில்லை என்ற வருத்தம் வேண்டாம். இந்த மாதத்தில் மேலும் இறுதி நாட்களிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் என்று 25ஆம் தேதிக்கு மேல். அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய 4 வாரத்தில் 2 வாரம் தென்மேற்கு பருவமழையும் 2 வாரம் வெப்பசலன மழையும் தீவிரமாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்தி வருகிறேன். ஜூலையில் 2 வாரம் தென்மேற்கு பருவமழையும் 2 வாரம் வெப்பசலன மழையும் தீவிரமாக இருக்கும். ஆகவே 2 சுற்றுகள் இருக்கிறது, இன்னும் தென்மேற்கு பருவமழை 2 சுற்று வெப்பசலன மழை இருக்கிறது ஜூலையில். ஆகவே மழையெல்லாம் இருக்கிறது, தாமதம் தவிர பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள். தேவைப்பட்டால் மாலை அறிக்கை, இல்லை என்றால் நாளை காலை சந்திப்போம். நன்றி.